வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தன்னை அறிதல், இது வந்து ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவ தமிழ் புக்கில் இயல் மூன்றில் இருக்குது இந்த பாடம். இது ஒரு கவிதை. இதில் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்குது. அதை அவங்க அறியாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கை வந்து எளிதாக முடியாது. அந்த தனித்திறமையை நம்ம அறிஞ்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிதாகிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துடைய கருத்து. பாடத்தை பார்க்கலாமா? அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. அதாவது காகம் வந்து என்ன பண்ணுன்னா கூடு கட்டி முட்டையிடும். குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, அது என்ன செய்யும், காகத்து கூட்டில் முட்டையிட்டுட்டு போயிடும். ஆக குஞ்சு பொறிக்க வரைக்கும் இதுக்கு இது வந்து குயில் முட்டைன்னு காகத்துக்கு தெரியாது. குஞ்சு பொறிச்சு அதை அடையாளம் காணும்போது தான் அதுக்கு என்ன தெரியும், இது குயில் அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் இந்த அம்மாவுக்கு இப்போ தான் தெரியுது இது குயில் குஞ்சுன்னு. பாவம் குயில் குஞ்சு, அது எங்கே போகும், அதுக்கு என்ன தெரியும், அது எப்படி வாழும். குஞ்சை வந்து இது போச்சொல்லுது, நீ போயிரு, நம்ம நான் வந்து அம்மா நீ பிள்ளை கிடையாது அப்படின்ட்டு. குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது, அம்மா காக்கா கேட்கவில்லை, கிளம்பி போக சொல்லிவிட்டது. நான் எவ்வளோ சொல்லி பார்க்காது, நான் குஞ்சாக இருக்கேன், என்னால் முடியாது வைக்காது. ஆ, அதெல்லாம் காக்கா என்ன பண்ணிவிட்டு, நீ போய் தான் தீரணும். குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை, அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அதை விட்டு தூர போகாமல் அதிலே ஒரு பக்கத்தில் இருந்துச்சு, வாழ ஆரம்பிச்சிச்சு. அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது, ஆனால் அதுக்கு சரியாக வரவில்லை. அது காக்கான்னு கத்தும்போது இது சொல்லி பார்க்கு, இதுக்கு முடியலை. அதற்கு கூடு கட்ட தெரியாது, பாவம் சிறிய பறவை தானே, கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை, இந்த அம்மாவும் வேண்டான்ட்டு. இப்போ என்ன செய்து பாருங்கள், குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது, அதற்கு பசித்தது, தானே இறை தேட தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழகிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சி கூ என்று கூவியது, அது தான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது. இப்போ தான் அது பார்க்க, ஐயோ நம்ம காகங்களே குயில். இப்போ என்ன ஆயிட்டு, இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. நம்ம என்றைக்கு அதை தெரிந்து கொண்டோமோ அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், நல்லவர்கள் ஆயிடுவோம், நம்ம உயர்வோம், வாழ்க்கை வந்து ஈஸியாகும். இது வந்து பிருந்தா அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க, பார்க்கலாமா? கதையின் உட்பொருள் வந்து, குயில் ஒன்று காக்கையின் கொட்டில் முட்டையிடுகிறது. முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையைப் போலவே கரைய முயல்கிறது. தனியே சென்று வாழ அஞ்சுகிறது. தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்குகிறது. நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்பது இக்கவிதையின் உட்பொருள். இப்போ வந்து குயில் தான் நம்ம குரல் இனிமையானது எனக்கு தெரியாது, அதுமாதிரி நம்மளுடைய உள்ள இருக்க திறன் நமக்கு என்ன செய்யாமல் இருக்குது, தெரியாமல் இருக்குது. தெரியும் போது நாம் வாழ்வில் உயர்வோம். பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்கள் ஒருவர், மலை பற்றிய பயிர் புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர் மலை பற்றிய பயிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இக்கவிதை மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இதில் கட்டவே கட்டவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, பறவைகள் பேர் எழுதிடுங்க, அதுக்கு என்ன தன்மை இருக்குது, விலங்குகள் பேர் எழுதுங்க, என்ன தன்மை, நீங்கள் இதை பட்டியலிடலாம். அடுத்து மதிப்பீடு, சரியான விடையை தெரிந்து தெரிந்துங்க. கூடு கட்ட தெரியாத பறவை எதுனா குயில் தான், இதை நீங்கள் இங்கே எழுதிடுங்க. தானொரு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு, இதை இதில் எழுதிங்க. அடுத்து காக்கை ஏன் குயில் குஞ்சே போக சொன்னது, அதாவது குயில் குஞ்சுன்னு தெரிஞ்சிட்டு உடனே அம்மா காக்கா என்ன பண்ணிவிட்டு வெளியே போக சொல்லிட்டு, சரியா? அடுத்து வேணா, குயில் குஞ்சு தன்னை எப்போது குயில் என உணர்ந்தது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது, அன்று தான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது. இதை நீங்கள் ரெண்டாம் கேள்விக்கு பதிலாக என்ன செய்யுங்க எழுதியிருக்க. அடுத்து குயில் குஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்கி நிகழ்வை எழுதுக. தான் ஒரு குயில் என்பதனையும் தன் குரல் இனிமையானது என்பதனை உணர்ந்து கொண்ட பிறகு அது என்னச்சு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்குகிறது. அடுத்து சிந்தனை வேணா, உங்களிடம் உள்ள தனித்தன்மைகளை நீங்கள் கருதுறியா, நீ எதெல்லாம் உனக்கு தனித்தன்மைன்னு நினைக்கியோ, இதெல்லாம் உன்னுடைய இருக்கக்கூடிய ஒரு நல்ல திறமை அப்படிங்கிறது நீ நினைக்க, அதை நீ என்ன செய்யணும், எழுதிட்டு வந்துருங்க. இதோட பாடம் முடிஞ்சிட்டு நம்ம அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.